எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, வீண் விரைய செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வரணும், நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமானது பன்மடங்கு பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன, அதுவும் குறிப்பாக பூஜை அறையில் மேற்கொள்ளக்கூடிய விஷயமானது எப்படி நமக்கு ரெட்டிப்பு பலன்களை பெற்றுத்தரும், அதே சமயத்தில் நம்ம வீட்டில் எந்த ஒரு குறிப்பிட்ட சத்தமானது ஒழிக்கும் பொழுது செல்வங்கள் அனைத்துமே பெருகும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக அனைவருக்குமே பணம் ஈட்டுவது அப்படிங்கிறது எட்டாத கனி கிடையாது, அனைவராலையுமே செய்யக்கூடிய விஷயந்தான். சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள், மாத வருமானம் ஈட்டக்கூடியவர்கள், பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையை லாபமாக பெறுவது அப்படிங்கிறது செய்வோம். நம்ம சேர்க்கக்கூடிய தொகையானது ரெட்டிப்பாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மாத வருமானம் பெறக்கூடியவர்கள் கூட மாதத்தில் சேர்க்கக்கூடிய தொகையானது ரெட்டிப்பாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் அனைத்துமே செய்வோம். அப்படி ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியப்படும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சேர்க்கக்கூடிய தொகையில் ஏதாவது ஒரு சில வீண் விரயங்கள் ஏற்படும். அப்படி அந்த வீண் விரயங்கள் அனைத்தையுமே நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், பணம் பெருகணும், அதற்குண்டான சாமர்த்தியமும் சாதுரியமும் வளரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் வாஸ்து சம்மந்தப்பட்ட குறிப்புகளை நம்ம சரிவர கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அனைத்துமே கைகூடும். இப்போ வீட்டில் கண்டிப்பாக யாராவது ஒருவர் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து வீட்டில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது, இப்போ மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கார்டில் தான் நம்ம எல்லாமே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம வீடுகளில் வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுருக்கணும். அப்படி அந்த வீட்டோட பணப்பெட்டியில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் கொண்டு வந்து வைக்கும் பொழுது யார் அதிகப்படியாக செலவு செய்கிறாங்களோ, இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பணப்பெட்டியை கையாளக்கூடியவர்கள், அதிகப்படியாக பணத்தை எடுத்து செலவு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடித்து செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வைக்கக்கூடிய பணமானது ரெட்டிப்பாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சரி, எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குபேரன் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வடக்கு இல்லைனா வடகிழக்கு சொல்வாங்க. வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் நம்ம எப்பயுமே குப்பைகளை சேர விடுவது அப்படிங்கறத செய்யக்கூடாது. ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா கண்டிப்பா திசைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அப்படி அந்த திசைகள்ல உங்க வீட்ல வடகிழக்கு வடக்கு எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல குப்பைகளை சேர்க்க விடுவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யாதீங்க. அதோட மட்டும் இல்லாம கனமான பொருட்களை வைப்பது, இப்போ ஒரு சிலர் வந்து அம்மிக்கல், ஆட்டுக்கல் இல்ல துவைக்கக்கூடிய கல் இந்த மாதிரி பொருட்களை வந்து இந்த குறிப்பிட்ட வடகிழக்கு வடக்கு திசையில வைத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வீண் விரயங்கள் அனைத்துமே ஏற்படும். ஆனா இதே நம்ம பணம் வைக்கக்கூடிய பீரோவோ இல்ல பணம் வைக்கக்கூடிய லாக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குபேர சம்பத்தானது அதிகரிப்பதாக சொல்லப்படுது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பீரோ எந்த திசையை பார்த்த மாதிரி வைக்கணும், எந்த மாதிரி பொருட்களை வைக்கணும், மேலே கீழே எந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது கொண்டான தனி விளக்கப்பதிவு கொடுத்துருக்குறேங்க. இது வரைக்கும் பதிவை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒரு வீட்டில் பணம் பல மடங்கு பெருகணும் அப்படின்னு சொல்லும் ப
பணப்புழத்தில் வச்சு தராங்க பார்த்தீங்களா, அப்படி எந்த கண்ணாடியை நீங்கள் லாக்கருக்குள்ளே ஒட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதாவது பணத்தை பார்த்த மாதிரி நீங்கள் லாக்கருக்குள்ளேயே வந்து சிறிய அளவு கண்ணாடியை ஒட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த பணமானது கண்ணாடியில் பிரதிபலிக்கக்கூடிய காரணத்தால் நம்ம பணப்பெட்டி நிறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் எக்காரணம் கொண்டும் ஆள் உயர கண்ணாடி வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. நம்ம தலை முதல் கால் வரைக்குமே தெரிகிற அளவுக்கு கண்ணாடி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க முதல் விஷயமாக அதை அகற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எதனால் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய அளவு கண்ணாடி வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக வீடுகளில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் முதல் விஷயமாக நீங்கள் இந்த குறிப்பிட்ட பெரிய அளவு கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துடுங்க. சரி, இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டீங்க. இதுக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு குறிப்பிட்ட சத்தமானது நம்ம வீடுகளில் அடிக்கடி ஒழிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டில்
வீட்டில் வீண் வரிய செலவு ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் குழாய்களில் நீர் கசியுது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த வீட்டில் கடன் அப்படிங்கிற பெரும் சுமையானது ஏற்படும். ஏன்னா வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டு அந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படும் பொழுது கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறத கை நீட்டி வாங்குவோம். அப்படி இந்த கடன் சுமைக்கு ஆளாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தண்ணீர் குழாய்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பயுமே நம்ம வீட்டில் சரியாக அமைந்திருக்கணும். சரி, இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டீங்க. இப்போ பணம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட சத்தமானது கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய இந்த தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செயற்கை நீரூற்றை வச்சுருப்பாங்க. அந்த செயற்கை நீரூற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு கப் அளவு தண்ணியை பயன்படுத்தி அந்த நீர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுழன்று சுழன்று வரும். ஒரு அழகான பொம்மை வடிவத்தில் வச்சுட்டு அந்த நீர் மேலேருந்து கீழே விழக்கூடிய சத்தம் மட்டுமே மெல்லுசையாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெரிய கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பெரிய பெரிய மீன் தொட்டிகள் வைத்திருப்பாங்க. அந்த மீன் தொட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான மெல்லிய ஓசை எழுப்பக்கூடிய விதத்தில் ஒரு நீரூற்று போல் அமைத்திருப்பாங்க. இப்படி இந்த மாதிரியான முறையில் நம்ம வீடுகளில் சிறிய அளவில் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வச்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான நீரூற்று எழுப்பக்கூடிய சத்தம் பார்த்தீங்கன்னா மனதளவில் நமக்கு ஒரு விதமான அமைதியை ஏற்படுத்தும். எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ துன்பங்களால் நம்ம சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நம்ம ஏதாவது ஒரு சில நீரூற்று இருக்கக்கூடிய இடத்துல போய் அமைதியாக உட்காந்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்திலுமே இருந்து விடுபடக்கூடிய விதத்தில் மனத்தெளிவானது ஏற்படும். அதனால் சிறு தொழிலோ பெரு தொழிலோ இல்லை மாத வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே வீட்டில் இந்த மாதிரியான செயற்கை நீரூற்றுகள் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை கடைகளில் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் முதல் விஷயமாக வாங்கி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணீர் விரயமாகக்கூடிய விதத்தில் நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மேலும் மேலும் அது சுழன்று வரக்கூடிய விதத்தில் மட்டும்தான் அமையணும். அது எழுப்பக்கூடிய ஓசையை மட்டும் நம்ம கேட்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கணும். இல்லை மீன் தொட்டிகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஓசை எழுப்பக்கூடிய விதத்தில் சத்தங்களை பொருத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம நல்லவைகளை தேடித்தரணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சியானது கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும். ஆனால் எக்காரணம் கொண்டும் நீரை வீணாக்கக்கூடிய விதத்தில் நம்ம முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. நீரூற்றினுடைய ஓசை எந்த இடத்துல நிறைந்திருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பயுமே மனதில் ஒரு விதமான சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்திருக்கும். அதனால் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் இரட்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்வங்கள் அனைத்தையுமே ஈர்ப்பதற்குண்டான வாய்ப்பமையும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமானது ரெட்டிப்பாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் எந்த ஒரு குறிப்பிட்ட ஓசையை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது செல்வங்கள் அனைத்தையுமே ஈர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.